கடைசியாக ஆண்டவர் எப்படி பிள்ளைகளை வச்சிருக்கிறார் வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:9 வாசிங்க. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாலே போவேனோ என்றது. இது வந்து ஒரு அபிமேலேக்கு கொடுத்ததான ஒரு விஷயம். அப்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் ராஜாவாகிறதுக்கு ஜனங்களை கேட்குறான். அந்த போஸ்டிங், அந்த போஸ்டிங்கை கேட்கும்போது ஒவ்வொரு மரமும் ஒத்துக்க மாட்டேங்குது. அதில் குறிப்பாக ஒளிவ மரம் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒளிவ மரமும் திராட்சை செடியும் இதே வார்த்தையை தான் திருப்பி சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேணும். எல்லா மரத்துக்கும் ராஜாவாக உன்னை வைக்கிறோம், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் போஸ்டிங் உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்லுது, இந்த உலகத்தில் நீ கொடுக்குற எல்லா போஸ்டிங் இருக்குதே அது எனக்குள்ளே இருக்கிற கொழுமையை விட கம்மி. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற கொழுமை இருக்கிறத, கொழுமைனா அபிஷேகம், ஏன்னா அது உள்ளே இருக்கிற எண்ணெய் தான் கொழுமை. கொழுமைனா ஃபேட், ஆசீர்வாதம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆயிலுக்குள்ளே என்ன இருக்குது, அதானே இருக்குது அந்த அபிஷேகம். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இருக்குது, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடியதான எந்த போஸ்டிங்கை விட அது மேலானது. ஏன்னு சொன்னால் அது எப்பேற்பட்டது, தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிறதான போஸ்டிங். இதுக்கு நான் உங்களுக்கு அப்படியே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு முறை அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு நாமினியாக ஒரு ஒருத்தராக நாமினேட் பண்ணுறாங்க, நாங்கள்லாம் போட்டி போட போகிறோன்னு. அப்போது அந்த நேரத்தில் ஊழியராக இருந்த பிரதர் பில்லி கிரகம் போய் கேட்குறாங்க, ஒரு நிருபர் பேட்டியில் டிவிலே கேட்குறாங்களாம், ஐயா இந்த மாதிரி நீங்கள் ஏன் நிற்கக்கூடாது, ஏன் நிற்கக்கூடாது, உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற லெவலில் நீங்கள் நின்னால் மக்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க, ஏன்னா மக்கள் ஒரு நல்ல பிரசிடெண்ட் எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு மக்கள் ஆதரவு எக்கச்சக்கமாக இருக்குது, மினிமம் அவருடைய மீட்டிங்லாம் மினிமம் 3 லட்சம் 4 லட்சம் பேர் வந்துடுவாங்க எங்கே போட்டாலும், அந்த மாதிரி கூட்டம் வரும் அப்படின்ன உடனே இதே வார்த்தையை, சேம் வார்த்தையை வேறு மாதிரி பில்லிகிராம் சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை குறைக்க பார்க்குறீர்கள், நீங்கள் என்னை டீப்ரமோட் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னார். ஏன் டீப்ரமோட் பண்ண பார்க்குறீங்க, நான் அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்காக ஜெபிக்க வேண்டியவன், அவர் வந்து என்கிட்ட நிற்கணும், நான் என்ன பண்ணணும், அவருக்கு ப்ரேயர் பண்ணணும், நீங்கள் என்ன அமெரிக்க பிரசிடெண்ட் ஆக்க சொன்னால் நான் போய் யார்ட்டையா ஜோம் பண்ணணும், புரியுதா? அமெரிக்க பிரசிடெண்ட்டுங்கிற போஸ்டிங் என்னை விட குறைவானதுன்னு சொன்னார். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை விட அது என்னது, குறைவானது. இப்படித்தான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போஸ்டிங்கை விட அது மேலானது. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாங்கிறத போஸ்டிங் இருக்கட்டும், அல்லது வேறு எது வேணாலும் இருக்கட்டும், எந்த மேன்மை இருக்கட்டும், மகத்துவம் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எது வேணால் இருக்கட்டும், அது எல்லாத்தை விட ஒளிவ மரம் சொல்லுது, நான் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற. நம்முடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபஸ்ட்டு பாயிண்டில் வாசிச்சோம் பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்படி தானே இருக்குது அந்த 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 வார்த்தை, அப்படி தானே இருக்குது, சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவுடைய சமூகத்தில் நிற்கிற ஒளிவ மரம். எலியாவுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்ன தெரியுமா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். யோ, ஆகாப்புக்கு முன்னாடி நிற்கிற ஆகாப் யாரு, இந்த தேசத்தினுடைய ராஜா. அவன் சொல்கிறான், அவனை நான் வரச்சனன்னு சொல்லும்பான். எனக்கு எலியா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. ஆண்டவர் சொல்வார் எலியா கிட்ட, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி அப்படிம்பார். அவன் நடுவில் உபதேவ பார்ப்பான், பார்த்துட்டு சொல்லுவான், நீ போய் எலியா வந்திருக்கிறேன் என்று சொல். உடனே அவன் சொல்லுவான், இல்லை ஆண்டவரே, நான் சொல்கிறதுக்குள்ளே ஆண்டவர் உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவார், நீ போய் நான் வர சொன்னேன் அவனை சொல்லும்பான். ஆச்சரியம் என்னென்னா, ஆகாப்பும் ரதத்தை எடுத்துக்கிட்டு வருவான். வாக்க யோசித்து பாருங்கள், அப்படி சொன்னால் ஆகாப் என்ன சொல்லணும், நான் ஏன்டா அவனை வந்து பார்க்கணும், அவனை நான் கூட்டிகிட்டு வர சொன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் ஆகாப்புக்கு தெரியுது, இப்படிலாம் பேசணும்னா அவன் நம்மளை கொண்டு விடுவான். ஏன்னா உபதேவே சொல்கிறான், அக்கினி இறக்கிறோம், பச்சித்து போட்டுறோம். அவன் சொல்கிறான், கெபிக்க 50 பேராக நான் மறைச்சி வச்சதை ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லலையா, ஏன் என் மேலே கோபப்படுறீங்கம்பா
அந்த அளவுக்கு எலியாவை கண்ட பயம் யாருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது, அத்தனை பேருக்கு இருக்குது. அதுதான் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருக்கும்போது எப்பேற்பட்ட ராஜாவும் வந்து பார்ப்பான், அவனை வந்து நிற்பான்.